Welcome to Slow and Steady YouTube channel. இன்னைக்கு நம்ம UGC NET Paper 1 July 9th 2022 Shift 1ல இருந்த Data Interpretation Question பார்க்க போறோம். ஜெனரலாவே Data Interpretation Questions Table formல இருந்துச்சுனா அதுல percentages இல்ல ratios involve ஆயிருக்கும். அத கரெக்ட்டா மைண்ட் மேப் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது क्वेश्चन ஸ்பாட் ஆன ஆன்சர் பண்ண முடியும். क्वेश्चन பாப்போம் வாங்க. Consider the following table that embodies detail about the percentage distribution of population of 5 states A to E. 5 states A to E on the basis of the poverty line and the gender. இங்கே நம்ம பார்க்கலாம் இங்கே state column கொடுத்திருக்காங்க below poverty ratio கொடுத்திருக்காங்க அப்ப above poverty நமக்கு தெரியும் 100 minus பண்ணிக்கணும் அப்புறம் வந்து அதுல male and female ratio கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு state ஓட population கொடுத்திருக்காங்க அத வந்து above poverty below poverty ன்னு பிரிச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் அதுல வந்து male and female அதாவது male is to female ratio கொடுத்திருக்காங்க சோ क्वेश्चन பார்ப்போம் வாங்க what will be the number of female above poverty line in the state D if it is known that the population of the state D is 8 million அதாவது state D ல above poverty line ங்கிறது இந்த column அப்புறம் அத female எத்தனை பேர்னு கேக்குறாங்க அதாவது இந்த 3 part கொடுத்தது வந்து 8 million 8 millionல நமக்கு என்ன தெரியும் above poverty line வந்து below 90 னா above வந்து 81% அதாவது 8 millionல 81% வந்து above poverty இருக்காங்க அதுல 3ல 8 பங்கு வயர் வந்து பெண்கள்னு சொல்லிருக்காங்க அதனால நம்ம அத கண்டுபிடிக்கிறோம் 3ல 8 எங்க இருந்து வந்ததுனா 3ங்கிறது ஃபீமேல் ஓட பார்ட் 8ங்கிறது அந்த 5 + 3 டோட்டல் பார்ட்டா பண்றோம் சோ கேன்சல் அவுட் பண்ணிட்டோம்னா 243/100 வரும் அதாவது 2.43 மில்லியன் வந்து ஃபீமேல்ங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் क्वेश्चन இந்த क्वेश्चनல என்னன்னா if the male population above the poverty line of state C is 1.9 million then what will be the total population of C? முன்னாடி questionல வந்து இந்த சைடுல ஒரு பார்ட்ட கொடுத்துட்டு இந்த total population கொடுத்துட்டு இந்த பக்கம் கேட்டாங்க இப்போ வந்து இந்த பார்ட்ல ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஒரு male இல்ல female ஓட கவுண்ட கொடுத்துட்டு overall population இந்த questionல கேட்டிருக்காங்க ஓகே அதாவது இந்த question வந்து state C பத்தி பேசுது state C ல above poverty line male above poverty line ங்கிறது இது மேல்ங்கிறது இந்த 2 பார்ட் அது வந்து 1.9 மில்லியன்ங்கறாங்க அதாவது 1.9 மில்லியன் வந்து 2 பார்ட் அப்போ நம்ம above poverty line கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்றோம்னா இதை இப்படி பார்க்கலாம் முன்னாடி क्वेश्चन மாதிரி டீல் பண்ணுவோம் ஒரு பாப்புலேஷனோட above poverty line நோட 2/5ங்கிறது 1.9 னு கொடுத்திருக்காங்க ஓகேவா நம்ம இப்ப பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும் சோ இத கேன்சல் அவுட் பண்றோம் 19th டேபிள்ல வந்து 76 வரும் 4 டைம்ஸ் வரும் இது 0.9ங்கிறதுனால 40 சோ இதையும் கேன்சல் அவுட் பண்ணிக்கிறோம் 8/50 வரும் அந்த சைடு போய்க்கலாம் அதையும் 2 ஆல கேன்சல் பண்ணிட்டோம்னா 25/4 வரும் okay population is 25/4 which is equal to 6.25 million option la iruka yes next question what will be the male population above poverty line of state A if the female population below poverty line of state A is 2.1 million இந்த क्वेश्चनல வந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம் முன்னாடி இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கேள்வி கேக்குறாங்க நமக்கிட்ட A ஸ்டேட்டோட ஒரு பாப்புலேஷனோட aboveங்கிறது 65/100 ஓட மேல் ரேஷியோ தான் கேக்குறாங்க அதாவது இது 6/13 எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஆனா நமக்கு இதல பாப்புலேஷனே தெரியாது ஆனா என்ன கொடுத்திருக்காங்க given என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதே பாப்புலேஷனோட பிலோ பாவர்ட்டி லைன் ஃபீமேல். பிலோ பாவர்ட்டி லைனா பிலோ பாவர்ட்டி லைனோடது 35/100, அதோட ஃபீமேல் ரேஷியோ வந்து 6/11 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட, இதை கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து இதை பாப்புலேஷன் பியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனில் பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் அந்த சைட் கூட்டிகிட்டு போயிடுறோம். அதாவது பி இஸ் ஈக்குவல் டு 2.1 × 11/6 × 100/35. இந்த ஈக்குவேஷன்லேயே அதே தான் பண்ணுறோம். இதை வந்து நம்ம கொஸ்டின் மார்க்காக வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் வேரியபிள் எக்ஸை வச்சுப்போம். அதாவது கேட்டதை வந்து வேரியபிள் எக்ஸை வச்சுட்டு பி இந்த பக்கம் வச்சுருக்கோம், எக்ஸ் அந்த பக்கம் இருக்குது. ஸோ 13/6 × 100/65. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா இதில் பி காமன், இதை ரெண்டையும் நம்ம டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் கேன்சல் அவுட் பண்ணலாம். அதாவது இது ரெண்டுமே ஒன்று தான், ஒரே பாப்புலேஷன் ஏவை பற்றி தான் பேசுது. ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நம்ம இது ஈக்குவேட் பண்ணுறோன்னா ஸோ தட் நம்ம நிறைய விஷயங்களை கேன்சல் அவுட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் 100 அடிச்சிடுச்சு, 6 கேன்சல் அவுட் பண்ணிடலாம். 13th டேபிளில் 65 5 times வரும். இதே வந்து 5ஐயும் இதையும் 7 times அடிச்சிடலாம். இப்போ இந்த 7ம் 2.1ம் 0.3 times. ஸோ அல்டிமேட்லி என்ன பேலன்ஸ் இருக்குது 0.3 × 11 = x. எக்ஸ் என்னது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, அதாவது 3.3. மேல் பாப்புலேஷன் எபோவ் பாவர்ட்டி லைன் வந்து 3.3 மில்லியன். ஓகே, we got the answer. Next question. If the population of males below the poverty line for state B is 2.4 million and that for the state E is 6 million. அதாவது இங்க ரெண்டு ஸ்டேட்டோட பிலோ பாவர்ட்டி லைன்கிறது இந்த காலம், மேல் ரேஷியோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுலேயுமே மேல் ரேஷியோ பற்றி தான் பேசியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஸ்டேட் பியோட பிலோ பாவர்ட்டி லைன் மேல் ரேஷியோவையும் மேல் கவுண்ட்டையும் பிலோ பாவர்ட்டி லைன் மேல் ஸ்டேட் இ கவுண்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட டோட்டல் பாப்புலேஷனோட டிஃப்ரென்ஸ் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் டோட்டல் பாப்புலேஷனோட, அதாவது பிபின்னு வச்சுப்போம், அதாவது ஸ்டேட் பியோட பாப்புலேஷன் பிபியோட பிலோ பாவர்ட்டி லைன்ங்கிறது 25% / 100. அந்த பியோட பாப்புலேஷனில் 25%ல் 3/8 வந்து 2.4 மில்லியன் கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஈயோட பாப்புலேஷனில் 15% ஆஃப் பிலோ பாவர்ட்டியில் 5/8% பார் பீப்புள் வந்து 6 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஐ மீன் ஈக்குவேட் இன் த சென்ஸ் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பி பாப்புலேஷன் = E population கேட்டிருக்காங்க. நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட்டு பி பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறோம். இதை வந்து எல்லாத்தையும் அந்த சைட் கேரி டவுன் பண்ணுறோம். ஸோ தட் பி பாப்புலேஷன் நீங்கள் அப்படியே கேரி டவுன் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷனை கேரி டவுன் பண்ணுறச்ச பி பாப்புலேஷன் வந்து அரவுண்ட் 25.6 மில்லியன் வரும். அதே வந்து இ வந்து பார்த்தீங்கன்னா 64 வரும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா பாப்புலேஷனை மட்டும் இந்த பக்கம் வைங்க, மிச்சது எல்லாத்தையும் அந்த சைடு கூட்டிகிட்டு போங்க, கேன்சல் அவுட் பண்ணுங்கள். அப்போது நமக்கு இது கிடைக்கிது. இப்போ நம்மளுக்கு அல்டிமேட் கொஷின் என்ன 25:6:64. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டான ரேஷியோ தான், பட் நம்ம இந்த ஆப்ஷனில் சூட் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று ஹிட் அண்ட் ட்ரையல் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்ம இதில் என்ன ஹிட் அண்ட் ட்ரையல் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்கும். இப்போது 2 இந்த சைடில் இருக்கிற the divide by 2 பண்றோம். இந்த சைடுல இருக்கத divide by 5 பண்றோம். அப்ப ரெண்டும் ஒரே காமன் நம்பர் வரும். பாத்தீங்கன்னா இதுல வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 12.8 வரும். இந்த பக்கமும் வந்து 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 12.8 வரும். அதாவது இந்த ரேஷியோ கரெக்ட். 2.5ங்கிறது தான் ஆன்சர். இல்லனா இது ஒரு சாலிட் நம்பரா இருந்துச்சுனா 10:60 அந்த மாதிரி சாலிட் நம்பரா இருந்துச்சுனா நம்ம வந்து ஹிட் அண்ட் ட்ரை எல்லாம் பண்ணாம 1:6 தான் ரேஷியோ அப்படிን டைரக்டா சொல்ல முடியும். இந்த நம்பரை வந்து டெசிமல்ல இருக்கனால நம்ம இந்த மாதிரி ஹிட் அண்ட் ட்ரை பண்றோம். ஓகேங்க. Okay, next question. If the population of the state C and the state D is 5 million and 7 million respectively, that is the ultimate population, overall population of state idu C and D kuduthirukanga, C and D kuduthirukanga 5:7 respectively, then what is the difference in the population below poverty line of these two states? First, ultimate population கொடுத்திருக்காங்க. So, நமக்கு எப்படி தெரியும் below poverty line கண்டுபிடிக்கணும்னா state C ஓட அதாவது 5 மில்லியன்ல இது state C கண்டுபிடிக்கிறோம். 5 மில்லியன்ல 24% people below poverty ல இருக்காங்க. ஓகே. இதே வந்து அந்த பக்கம் பார்த்தோம்னா state D க்கு 7 மில்லியன்ல 19% people below poverty line ல இருக்காங்க. இப்போ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் கேக்குறாங்க நமக்கு. சோ கரெக்ட்டா போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இதுல 1.2 மில்லியனும் இங்க வந்து 1.33 மில்லியன் வருது. So இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது நம்ம டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏனா either D பெருசா இருக்கலாம் C பெருசா இருக்கலாம். So இப்போ பாத்தீங்கன்னா D ஓட below poverty people count ஜாஸ்தியா இருக்கு. So நம்ம வந்து 1.33 ல இருந்து 1.2 மில்லியனை சப்ட்ராக்ட் பண்றோம். அதாவது 0.13 மில்லியன். That's the right answer. Hope உங்களுக்கு எல்லா क्वेश्चनும் புரிஞ்சது ஈஸியா. Any doubts, comment la kelunga. Thank you.